புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் 40ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மகிழா காங்கிரஸ் அணி நிர்வாகிகளின் கோலாட்டம் நடைபெற்றதில் காரைக்கால் மாவட்ட மகளிர் அணி தலைவி நிர்மலா தலைமையில் 20-க்கும் மேற்பட்டவர்கள் பங்கு பெற்றனர். மகிழா காங்கிரஸ் துவங்கப்பட்டு 39 ஆண்டுகள் நிறைவடைந்து 40ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் இதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கு பெற்றனர். தொடர்ந்து மகிழா காங்கிரஸ் 40ஆம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடும் வகையில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளின் கோலாட்டம் நடைபெற்றது. இதில் 50-க்கும் மேற்பட்ட பெண்கள் கோலாட்டம் ஆடி 40ஆம் ஆண்டு விழாவை விமர்சையாக கொண்டாடினார்கள். தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்ற மகிழா காங்கிரஸ் துவக்க விழாவில் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து மகளிர் அணி தலைவி நிர்மலா தலைமையில் கலந்து கொண்டு கோலாட்டம் நிகழ்ச்சி நடத்தினர். அவர்களை கௌரவிக்கும் வகையில் மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் காரைக்கால் மாவட்ட மகளிர் அணி பொதுச் செயலாளர் மல்லிகா, துணைத் தலைவி சாந்தி, பொதுச் செயலாளர் வள்ளி, தொகுதி தலைவிகள் கலைவாணி மற்றும் மலர், இளவரசி, வெண்ணிலா, ஆனந்தி, ஏலாட்சி, காதம்பரி, செல்வி, ராணி, அபிராமி, தனவள்ளி, கண்ணம்மாள், தெய்வானை, மல்லிகா, சித்ரா உட்பட 21-க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கு பெற்று சிறப்பித்தனா்.